அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மைமா மிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட் சாப்பாடு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சப்பாத்திக்கு வந்து மீல் மேக்கர் கிரேவி, அதாவது பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட்டில் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கப்பு அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா வெந்நீரில் ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஊறி வரும். அதுக்கப்புறம் ரெண்டு தண்ணி நம்ம புளிஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பெரிய தக்காளி பழம், வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் கிரேவிக்கு வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து அரைச்சி எடுத்துட்டு திரும்ப அதே கடையில் வந்து பட்டர் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா மீல் மேக்கர் வந்து ரெண்டு தண்ணி நல்லா கழுவி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மீல் மேக்கரை வந்து கையால் நான் வந்து ஒன்று ரெண்டு மணி நல்லா மசித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு வந்து மறுபடியும் உப்பு சேர்த்துக்கிறேன். காரம் வேணும் அப்படின்னா கடைசியில் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டும் கொஞ்சம் தண்ணியும் கலந்து இதில் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சு வந்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நான் வந்து மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். அது காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா கலர் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் எல்லாமே கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக காஷ்மீரி மேத்தி, பட்டர் இருந்துச்சுன்னா பட்டரையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி வந்து ரெடி ஆயிடும். பன்னீர் இருந்துச்சுன்னா பன்னீர் போட்டு பண்ணலாம், இல்லைனா பன்னீர் சிக்கன், இது ரெண்டும் போட்டு பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து பன்னீர் மட்டர் மசாலா டேஸ்ட்டில் மீல் மேக்கர் போட்டு பண்ணியிருக்கேன். அது வந்து டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும்போது. அவ்வளோதான் இன்றைக்கி, இதுதான் பார்த்திங்கன்னா நைட் சாப்பாடு பண்ணியிருந்தேன், சப்பாத்தி, அதுக்கப்புறம் மீல் மேக்கர் கிரேவி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.